ஹை ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி செக்இன் பண்ணாவே போதும், உங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஃப்ரீயாகவே கிடைக்கும். இந்த ஆப் தான் சரியா? இந்த ஆப்பினுடைய லிங்க் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யாருமே மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் டெய்லி செக்இனுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு டெய்லி ஓப்பன் ஆகும். நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. எனக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டில் 30 ரூபீஸ் இருந்தது. எவ்வளோனா 30 ரூபீஸு. ஓகே, இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் பட்டன் கொடுங்க. அடுத்து இதே போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் பண்ண வேண்டியது, மேலே ஹெட் சிம்பிள் இருக்கும், அந்த ஹெட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெட் சிம்பிள் கிளிக் பண்ணவுடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் சைன்இன் பண்ணக்கூடிய பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபேஸ்புக் அல்லது இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணவுடனே இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இது போல இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு கெட் ஸ்டார்ட் கொடுங்க. கொடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது உங்களுடைய ப்ரொஃபைல் உள்ள வந்துடும், சரியா, ரிஜிஸ்டர் ஆயிடும். அடுத்து பண்ண வேண்டியது மறுபடியும் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெட் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஹெட் சிம்பிள் கிளிக் பண்ணவுடனே இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து மொபைல் நம்பர் கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. இதை சேவ் கொடுத்த உடனே தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாகி ஓப்பன் ஆகும், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே 3 டாட்ஸ் லைன் இருக்கோ, கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 டாட்ஸ் லைனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ண உடனே இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே ரெஃபர் அண்ட் ஆன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெஃபர் ஆன் ஆப்ஷன் இருக்கும், அந்த ரெஃபர் அண்ட் ஆன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணவுடனே இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நம்ம டெய்லி செக்இன் பண்ணணும், சரி? இந்த பேஜில் நமக்கு டெய்லி செக்இன் பண்ணணும். டெய்லி செக்இன் பண்ண பிறகு இங்கே ரிவார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணணும். ஓகே, நான் ஆல்ரெடி டெய்லி செக்இன் பண்ணிவிட்டேன், ரிவார்ட்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், சர்வர் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 30 இருக்குது, சரியா, 30 இருக்குது. ஓகே, அடுத்து ஸ்க்ராட்ச் கார்டு, மொத்தம் வந்து 4 ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 30, மொத்தம் வந்து 30 இருக்குது. இப்போ சைடில் என்ன பண்ணலாம், ரீஃப்ரெஷ் பண்ணலாம். இங்கே வேலட் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். இருங்க, 90 எத்தனை இருக்குது மொத்தம், 30, 60, 120. ஓகே, 120 ஆட் ஆகிடுச்சு. இப்போ வெள்ளாட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா 120 ஆட் ஆயிருக்கு. எவ்வளோ இருக்குது, 120. இப்போ ரெடீம் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்கள் நேமு அல்லது யூபிஐயில் உங்களுடைய யூபிஐ கொடுத்து வித்ரா கொடுக்கலாம். இப்போ நான் யூபிஐ, என்னுடைய யூபிஐ கொடுக்குறேன், சரியா, லைவாக கொடுக்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, என்னுடைய யூபிஐ கொடுத்துட்டேன், இப்போ நான் வித்ரா பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடுச்சு, இங்கே பேலன்ஸு 0 ஆகிடுச்சு, சரியா? ஓகே, இது பேமெண்ட்டு இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் ஆகுதா லேட் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். எதுக்கு நம்ம போயிட்டு நம்ம யூபிஐ செக் பண்ணிக்கலாம், பேமெண்ட் ரிசீவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 hour பேமெண்ட்டு சூப்பராக 120 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடுச்சு. நான் லைவாக காட்டியிருக்கேன், யாருமே மிஸ் பண்ணாதீங்க, மஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டினியூவாக எடுக்க சொல்லவே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவை பேமெண்ட் ரிசீவ் ஆனவுடனே ஸ்கிப் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்கிப் பண்ணி இப்போ கண்டினியூ பண்ணுறேன், பேமெண்ட்டு சூப்பராக ரிசீவ் ஆகிருக்கு, 120 ரூபீஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான் நீங்கள் இந்த ஆப்பில் டெய்லி செக்இன் பண்ணுறதன் மூலம் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதன் மூலம் ஒவ்வொரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்க போகுது. இந்த ஆப்பினுடைய லிங்க்கு வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யாரும் மிஸ் பண்ணாதீங்க, மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, என்ன அப்படின்னா ஏர்ன் அப் டு 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணவுடனே என்ன அப்படின்னா இது போல் வந்து ஒரு பேஜ்க்கு போகும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாப் காட்டும். அந்த ஆப்போட இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரோ ஆப்பு 5 5 5 அண்ட் ஏஞ்சல், இது எல்லாமே வந்து இந்த ஆப்போட இந்த ஆப்பை கனெக்ட் பண்ணுறது. சரி, இந்த ஆப்பை கனெக்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஏர்னிங். சரியா, ஆக மொத்தம் இந்த ஆப்பில் சூப்பரான ஏர்னிங் ஆப்ஷன் இருக்கிறதால யாரும் மிஸ் பண்ணாமல் மஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே இதனுடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் ராஜு ரேல்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராமில் வெயிட் பண்ணிக்கோங்க. ஒரு சில நேரத்தில் மட்டும் டெலகிராமில் எதுவும் அப்டேட் ஆகலை அப்படின்னா ஆப் எதுவும் புதுசாக லான்ச் ஆகலை அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஆக்டிவாக இருங்க, மஸ்ட்டு டெலகிராமில் ஆக்டிவாக இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதன் மூலம் அவங்க இந்த ஆப்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். உங்கள் லிங்க்கு கூட கொடுங்க, அதனால் உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.